ஹாய் ஹலோ வணக்கம் அந்த வெல்கம் டு யுவர் பேவரெட் ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் கால் பண்ணி பல விதமான ரெசிபிஸ் கெடுத்து தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ்லாம் எல்லாம் கிட்ட தெரிஞ்சிக்கலாம் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு மூன்று எட்டு நீங்கள் நீங்க கேட்கக்கூடிய அத்தனை சந்தேகத்துக்குமே பதில் சொல்கிறதுக்காக ஷெஃப் ராம் பிரகாஷ் வந்திருக்காரு அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் ஷெஃப் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஷெஃப் இந்த விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நேத்து ஒரு பாயசம் சொன்னீங்க அதே மாதிரி இன்னைக்கு ஏதாவது வித்தியாசமான ஸ்வீட் வெரைட்டி சொல்றீங்களா கண்டிப்பா கண்டிப்பா இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லட்டு அடுத்து விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து லட்டு ஸோ அந்த லட்டு வந்து நார்மலாக பூந்தி அந்த மாதிரி இதில் பண்ணுறதை விட நம்ம ஸ்வீட்டாக ஒரு பன்னீரில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த ரெசிபி பன்னீர் ரோஜா இதழ் லட்டு ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன் நார்மலாக வந்துட்டு பன்னீரை வந்து ஒரு இரநூறு கிராம் பன்னீர் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க கிரேட் பண்ணிவிட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது போக வந்து ரோஜா அதாவது ரோஜா இதழ் இருக்குது இல்லைங்களா ரோஜா இதழ் ஒரு கப்பில் வந்து எடுத்துக்கங்க அது தனியாக எடுத்து வச்சுங்க அடுத்து கீ அதுக்கப்புறம் முந்திரி நட்ஸ் ந எல்லாம் கொஞ்சம் கிரா ட்ரை கிரேப்ஸு நட்ஸ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயெல்லாம் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு நல்லா ஹீட்டாக கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட் ஆனோடனே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டுட்டு அதாவது கேஷ்நட்டு திராட்சை இதெல்லாமே போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பன்னீர் ஃபாரி ரோ ரோஜா இதெல்லாம் வந்து போட்டுட்டு நல்லா கோல்டன் கலரில் அப்படி நல்லா அந்த புரிஞ்சு வரும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது ஃப்ளேவர்ஸும் சேர்ந்து நல்லா வரும் அதுக்கப்புறமா கிரேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் போடுங்க பன்னீர் போட்டு நல்லா கிளறி விடுங்க கிட்டத்தட்ட அது எல்லாமே கலர் வந்து பிங்கிஷ் கலர் மாதிரி மாறும் பிங்க் அதாவது பிங்க் கலரில் மாறும் மாறும்போது மில்க் மேய்டு வந்து ஒரு அரட்டின்னு ஆட் பண்ணிக்குங்க மில்க் மேய்டுன்னு கடைக்கலாம் கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா பாலை சுண்ட காய்ச்சி சுகர் வந்து ஒரு ஒரு லிட்டர் பால் போடுறீங்கன்னா ஒரு கிலோ சுகர் போட்டு சுண்டை காய்ச்சி எடுத்திங்கன்னா அதுதான் மில்க் மேய்டு ஸோ அந்த இதை வந்து அதில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கேஷ்நட் பவுடரை வந்து அரைச்சி அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஹீட்டை வந்து கம்மி கம்மியான ஹீட்டில் வச்சுட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு வச்சுருங்க ஆற வச்சு ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒரு வாம் ஸ்டேஜ் கையில் பிடிக்கும்போதே தெரியும் ஹீட் இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் பிடிங்க பிடிச்சி உருண்டை பிடிச்சி அழகாக வைங்க வச்சு டேஸ்ட் கொடுங்க கண்டிப்பாக முறையில் இது சூப்பரான ஒரு பன்னீர் லட்டுவாக இருக்கும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பன்னீர் லட்டு பொதுவாக லட்டு வந்து கொஞ்சம் ஆடாக இருக்கும் நம்ம பன்னீர் லட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ப்ளஸ் பிங்க் கலர்ல ஒரு லட்டு கொடுத்தா கண்டிப்பா கலர்ஃபுல்லா இருக்குன்னு நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க கோயம்புத்தூர்ல இருந்து சகுந்தலா மணி ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் டெய்லி சாரி ரொம்ப அழகா இருக்கு அப்படியா थैंक यू so much ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணி பாக்கறீங்களா டெய்லி ஷோ பாக்குறேன்னு சொல்றீங்க ஆமா பா பாத்துட்டே இருக்கே செஞ்சுட்டே இருக்கேன் ஓகே ஓகே இன்னைக்கு என்ன வித்தியாசமான ரெசிபி கேட்க போறீங்க இன்னைக்கு வந்து சப்பாத்திக்கு ராஜ்மா दाल நார்த் சைடுல செய்வாங்களா அந்த ஓகே ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ராஜ்மா दाल எப்படி பண்றது அப்பா வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க ஓகே மா நீங்க சொல்றதெல்லாம் செஞ்சிட்டு தான் இருக்கேன் ரொம்ப நல்லா வருதுங்க ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ராஜ்மா தால் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க நார்மலா நார்த் இந்தியன் ஸ்டைல்ல ஸோ அது நான் சொல்றேன் நோட் பண்ணீங்க ராஜ்மா தாலை வந்துட்டு நல்லா குக் பண்ணி பண்ணி ராஜ்மா ராஜ்மாதாலாக நல்லா குக் பண்ணி எடுத்துங்க எடுத்துகிட்டு தனியாக வந்து ஒரு நல்லா குழஞ்சி பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் பட்ரு போடுங்க பட்ரு போட்டுட்டு கொஞ்சமாக நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு சாப் பண்ணதாக உள்ளே போடுங்க போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு தாளிப்பு போடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஆனியனை போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு வந்து ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு ஒரு ஸ்பூன் வந்து தனியா பவுட்ரு ஒரு ஸ்பூன் ஜீரக பவுட்ரு இதெல்லாமே போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக த நறுக்கி வச்ச தக்காளியை வந்து போடுங்க ஒரு ஒரு அரை அரை தக்காளி அந்த மாதிரி போடுங்க ஒரு தக்காளி அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ரோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த நறுக்கி நான் இந்த இது இது இருக்கு இல்லையா அந்த வேக வச்ச பருப்பு ஸோ அந்த வேக வச்ச பருப்பை போட்டுட்டு நல்லா கொதித்து வரும் கொதிச்சு வரும்போது லைட்டாக வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் காரம் கொஞ்சம் இனிப்பு இதெல்லாம் கலந்துருக்கும் கொஞ்சம் கீ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஹனி கொஞ்சமாக வந்துட்டு ஹனி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஹனியை அதுல ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த தாழ் தடா இது கண்டிப்பா நான் ட்ரை பண்ணி பாருங்க ராஜ்மா தால் ஓகேம்மா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் தொடர்ந்து நெக்ஸ்ட் வாலிக்கிட்டையும் பேசலாம் ஹலோ ஆ ஹலோ வணக்கம் மேம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க தான் கூப்பிடுறீங்க நல்லா கும்பகோணத்துல இருந்து மேம் ஓகேம்மா எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கும்மா இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல வீட்ல சாம்பார்

ஓகே பர்பூசலி வந்து ராஜ்மால பண்ணா சூப்பரா இருக்குமா கண்டிப்பா காலேஜ்லாம் ட்ரை பண்ணி பாப்பங்க ஆனா இந்தியா போண்டே நிறைய போடணும் சரி சரி ஓகே थैंक यू so much நீங்க டவுட் மட்டும் கேக்குறது இல்லாம பல பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணிருக்கீங்க உங்களுக்காகவே ஸ்பெஷலா நீங்க கேட்ட கொல்லு வடை எப்படி பண்றது செஃப் சொல்வார் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அம்மா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா நீங்க எப்படி இருக்கீங்க

ஓகேம்மா நான் சொல்றேன் ரேஷிய சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க கொள்ளு வடைக்கு வந்துட்டு நல்லா மொறுமொருன்னா நல்ல ஃப்ளேவர்டாக வர மாதிரி இருக்கிறதுக்கு நான் ரெசிபி சொல்றேன் நார்மலாக வந்து ஒரு ஒரு கிளாஸ் வந்து கொள்ள எடுத்து ஊற வச்சுட்டு பாயில் பண்ணி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு அதை லைட்டாக வந்து ஒன்று ரெண்டாக கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க அதாவது கடலைப்பருப்பு ஊற வச்சு கிரைண்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கொள்ளை வந்து கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுங்க எடுத்து வச்சிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் திருவல் வந்துட்டு ஒரு கையளவுக்கு தேங்காய் திருவல் கொஞ்சமாக வெங்காயம் நம்ம பச்சை மிளகா அண்டு கொஞ்சம் சீரகம் அண்ட் இதெல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா கருவேப்பில்லை எல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சால்ட்டு பொடி எல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கங்க கொஞ்சமாக வந்து அது கொஞ்சம் டைட்டாக இல்லாமல் லூஸாக இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் கொஞ்சமாக வந்து கடலை மாவு ஒரு ஸ்பூனும் அரிசி மாவு ஒரு ஸ்பூனும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வடை தட்டி போடுற மாதிரி நல்லா தட்டி கரெக்டாக ஆயில் ஹீட்டாக வச்சு போட்டு எடுத்து பாருங்க ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லாவே வரும் இந்த கொள்ளு வடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கம்மா ஓகேம்மா நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நெக்ஸ்ட் காலை கிட்ட பேசுறது முடிச்சு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இதை அழைக்கலாம் சமைக்கலாம் வெல்கம் பேக் டு தி ஷோ நம்ம ஷோல நிறைய பேர் கால் பண்ண நிறைய விதமான டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க தொடர்ந்து நெக்ஸ்ட் காலை கிட்டையும் பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க திருப்பூர்ல இருந்து தமிழரசி பேசுறேன் ஓகே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் திருப்பூர்ல பனியன் தவிர்த்து வேற என்ன ஃபேமஸ் சாப்பிடுற ஐட்டம்ல

நார்மலாக வந்துட்டு வெங்காயத்தை வந்து ஒரு கப் வெங்காயம் அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு அரை கிலோ பிரியாணிக்குன்னு கூட வச்சுக்கோங்க ஸோ அந்த அரை கிலோ பிரியாணிக்கு வந்துட்டு ஒரு கப் வந்து வெங்காயம் அதாவது நூறு கிராம் வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க நூற்ற நூறு கிராம் தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் சில்லி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்சுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு ஏலக்காய் மராத்தி மூக்கு அண்டு ஜாதி பத்திரி அன்னாச்சி பூ இது எல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது ப்ராஸு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கீ ஆட் பண்ணுங்கள் கீ ஆட் பண்ணிவிட்டு கீயும் ஒரு கரண்டி கீ ஒரு கரண்டி ஆயில் போட்டுட்டு ஆட் பண்ணிவிட்டு நாலு மிளகாய் போடுங்க கொஞ்சமாக சோம்பு போட்டுக்குங்க நாலு பச்சை மிளகாய் போடுங்க போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கோல்டன் கலராக வரும் கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டாக அதில் போடுங்க போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூனு மல்லிப்பொடி அரை ஸ்பூன் வந்து சீரகப்பொடி போட்டுக்குங்க கொஞ்சமாக வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கீங்களா பட்டை கிராம பொடி அது ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிங்க ஆட் பண்ணி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி அதுக்கப்புறம் தக் தக்காளி ஆட் பண்ணுங்கள் தக்காளி போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு 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 லெமன் ஆட் பண்ணிக்கோங்க அதில் லெமன் ஆட் பண்ணிவிட்டு அந்த கடை சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கீங்களே அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நார்மல் ஒரு அதாவது அரை கிலோ ரைஸ்னால் ரெண்டு கிளாஸ் இருக்கும் ஸோ ரெண்டு கிளாஸ்னால் நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுட்டு குக்கரில் லிட் போட்டு மூடிடுங்க மூடிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது மல்லி புதினா போட்டு சோப் பண்ணுங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த chicken biryani கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்கமா ஓகே நீங்க கேட்ட கேட்ட மாதிரியே கடையில் சேர மாதிரியான பிரியாணி செஃப் சொல்லிருக்காரு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் callல கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் லைன்ல தான் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் ஓகே நம்ம நிகழ்ச்சி கால் பண்ணி பல பேர் வந்து டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க டிவி பார்த்து பேசினீங்கன்னா வந்துட்டு நீங்க பேசுறதை கேட்கணும்னு ஆர்வத்தில் கேட்டுட்டு இருக்கீங்க பட் அப்படி பண்ணாதீங்க வெறும் கால்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசினீங்கன்னா ஷெஃப் சொல்லக்கூடிய ரெசிபி உங்களுக்குலாம் தெளிவா புரியும் அது மாதிரி நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ அதான் சொன்ன அதே டிவில தான் கேட்டுட்டு இருக்கீங்க பிளீஸ் டிவி வாலியூம் கம்மி பண்ணுங்க ஓகே ஓகே சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் வந்து எங்க இருந்து கால் பண்றீங்க மேட்டுப்பாளையத்துல இருந்து கால் பண்றோம் ஓகே நீங்க কুক பண்ணுவீங்களா ஆ எஸ் மேம் நல்லா பண்ணுவீங்களா ஒரு பண்ணுவீங்களா கொஞ்சம் கொஞ்சம் எந்த அளவுக்கு ஓகே சம் கொஞ்சம் கொஞ்சம் சரி ஓகே இப்போ நான் டவுட் கேட்க போறீங்க மேம் கால் பாயஸ் செய்யறது எப்படி ம் செஃப் சல்வார் கேளுங்க அவ வணக்கம் ஆ சொல்லுங்க சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ எஸ் சார் ஓகே பால் பாயசம் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பால் பாயசம் இருக்குது ஸோ நம்ம இந்த வாரம் வந்து விநாயகர் சதுர்த்தி வருது ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு பால் பாயசம் பண்ணுறது எப்படி இப்படின்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க லைட்டாக வந்து குட்டி குட்டியாக வந்துட்டு அரிசி மாவை வந்துட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுட்டு கொஞ்சம் பவுட்ரு சுகர் அதாவது அரைச்ச பவுட்ரு சுகரை வந்து அரிசி மாவு இதில் போட்டுட்டு இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து மாவு மாதிரி போட்டு டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு வந்துட்டு நல்லா கொஞ்சம் பாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சு உருட்டி வச்சுக்கோங்க குட்டி குட்டியாக உருட்டி வச்சுங்க உருட்டி வச்சுட்டு நார்மலாக வந்து ஸ்டீமர் இட்லி ஸ்டீமர் இருக்கும் ஸோ இட்லி ஸ்டீமரில் அதை ஸ்டீம் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா குட்டி குட்டி பால்ஸ்லாம் வந்து அழகாக நல்லா ப்ளஃஃபியாகி நல்லா பெருசாக இருக்கும் ஸோ அதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு நார்மல் வந்து ஆஷிஷுவல் பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு கொதிக்க வச்சு நல்லா அதில் வந்து சுகர் ஆட் பண்ணி ஏலக்காய் பொடிலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து இந்த கேஷோனட் பவுடர் அரைச்ச காஷ்நட் பவுடரையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்னிங்கே நல்ல ஃப்ளேவர் ரிச்னஸ்லாம் கிடைக்கும் ஸோ அதில் இந்த வேக வச்ச பால்ஸ் எல்லாம் அதுல போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைங்க ரொம்பவே டேஸ்ட்டியா இருக்கும் ஃபைனலா வந்து ட்ரை ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து கீழ வறுத்து உள்ள டாப்பிங் போடுங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் ஃப்ளேவராவும் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் தொடர்ந்து நெக்ஸ்ட் காலக்கிட்டேயும் பேசலாம் ஹலா ஹாப் ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன என் பேர் ராபர்ட் ராபர்ட் எங்க இருந்து கால் பண்றீங்க அம்மா எனக்கு இந்த சொல்லுங்க சரி சார் இப்போ உங்களோட

சார் நான் மதுரைல இருந்து பேசுறேன் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் மதுரை தான் நானும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த காலிஃப்ளவர் கொஞ்சம் முறுகலாக பொறிக்கிறது சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நார்மலாக வந்து காலிஃப்ளவர் வந்து பாயில் பண்ணி லைட்டாக கொதிக்க கொதிக்கிற தண்ணியில் வந்து காலிஃப்ளவர் கட் பண்ணிவிட்டு போட்டுவிட்டு உடனே வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுங்க ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுங்க அரை ஸ்பூன் ஜீரா பொடி போட்டுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அரை லெமன் புளிஞ்சி விட்டுக்குங்க அரிசி மாவு கடலை மாவு கான்ஃப்ளார் அதாவது அரிசி மாவு ஒரு அரைக்கை கான்ஃப்ளவர் ஒரு அரைக்கை கடலை மாவு கொஞ்சமாக போட்டுங்க போட்டுட்டு எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவரை பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் காலிஃப்ளவரை போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுங்க ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் தொடர்ந்து நெக்ஸ்ட் கால கிட்ட பேசிக்கணும் சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இது அழைக்கலாம் சமைக்கலாம் வெல்கம் பேக் டு த ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் பத்தி பேசிகிட்டு இருக்கோம் குறிப்பாக இந்த வாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபீஸ் பேசிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து நிகழ்ச்சியோட அடுத்த கொலை இணைப்பில் இருக்காங்க அவங்க அவங்ககிட்டயும் பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்கேருந்து கூப்பிட்றீங்க நான் இருந்து கூப்பிட்றேன் மேடம் என் பேர் சங்கீதா சங்கீதா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் நீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கேன் சங்கீதா இப்போ என்ன டவுட் கேட்க போகிறீங்க மேடம் இந்த மூங்கில் அரிசி இருக்கு இல்லையா சிறுதானியம் மூங்கில் அரிசி ஆமா

அதே மாதிரி முங்கில் அரிசியை வந்து ஊற வைக்க ஊற வச்சுட்டு பாயில் பண்ணிங்கன்னா தான் அந்த நார்மல் ஃப்ளேவரும் சரி நல்ல குக்காகவும் செய்யும் ஸோ அதனால வந்துட்டு தண்ணி அளவும் வந்து கொஞ்சம் கூட வைக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் பேஸு இதை வச்சுட்டு நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் வெரைட்டியில் பண்ணலாம் ஸோ நான் அதில் வந்து உங்களுக்கு ஒரு வெரைட்டி ஆஃப் ரைஸ் வந்து நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நார்மலாக வந்துட்டு ரைஸை வந்து ஊற வச்சிடுங்க மூங்கில் அரிசி வாங்கிட்டு நல்லா ஊற வச்சிடுங்க ஒரு ஆஃப் அன் அவர் முக்கால் மணி நேரம் ஊற வச்சிடுங்க ஊற வச்சதுக்கப்புறம் வந்துட்டு குக்கரில் வந்துட்டு குக்கர்லையோ இல்லை பாத்திரத்துலேயோ போட்டுவிட்டு குக்கரில் போட்டுக்கங்க பெட்ரு போட்டுவிட்டு நார்மலாக வந்து ஒரு கிளாஸ் ரைஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ரெண்டரை கிளாஸ் மூணு கிளாஸ் தண்ணி வச்சுக்கங்க வச்சுட்டு குக்கரில் வந்து ஒரு அஞ்சு விசில் வர மாதிரி ஒரு மூணு மூ மூணு டு அஞ்சு விசில் வர மாதிரி வச்சிட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்து ஓப்பனில் போட்டு ட்ரை ஆக்கிடுங்க அதாவது அந்த மூங்கில் அரிசி வந்து நல்லா குக் குக்காக இருக்கும் நல்லா ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் எடுத்து தட்டில் போட்டுட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து நார்மலாக வந்து கொஞ்சம் கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு சீரகம் பச்சை மிளகா அண்டு இஞ்சி இதெல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுட்டு போட்டு அதில் வந்து வீட்டில் எல்லாம் அரைச்சி வச்சுருப்பீங்களா இட்லி பொடி ஸோ அந்த இட்லி பொடி அதில் ஆட் பண்ணி நல்லா போட்டு அந்த வெங்காயத்தோடு போட்டு வருங்க வருத்ததுக்கப்புறம் ஒரு கை தேங்காய் துருவல் போட்டுட்டு இந்த வடித்து ஆற வச்சுருக்க மூங்கில் ரைஸை இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு பெருங்காய் பொடி கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த மூங்கில் ரைஸு வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கம்மா ஓகே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி சொல்லியிருக்காரு வித்தியாசமான ரசியா இருக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க ஒரு ஆரோக்கியமான டிஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து எக்ஸ்ட் பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க இருந்து கூப்பிடுங்க ஓகே சார் இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் மேடம் பானிபூரி அதெல்லாம் விற்காங்களா அதில் எப்படி செய்யணும் ஓகே இந்த ரோட் சைட்லாம் விற்பாங்களா காரசாரமான காளான் மசாலா அது கேட்குறாங்க ஆமாம் ஓகே மா வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்மா நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் சார் ஓகேமா காளான் பத்தி கேட்கணும் சார் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் காளான்ல 파니பூரிலாம் வச்சாங்கல்ல அது எங்க வீட்ல செஞ்சு சாப்பிடணும்னு ஆசை சார் காளான் ஓகே காளான் எப்படி பண்றதுன்றது கேக்குறீங்க நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க ஸ்ட்ரைட் பண்ணி தருவாங்க சார் காளானால பத்தி சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா கிறிஸ்பியா நல்லா ஃப்ரை பண்ணிட்டு ஒரு சாஸ்ல போட்டு டாஸ் பண்ணி தருவாங்க அதானே ஆமா சார் ஓகே சொல்லுங்க சார் நான் சொல்றேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு வந்து கா மஷ்ரூம் வந்துட்டு மஷ்ரூமு காலிஃப்ளவர் ரெண்டையுமே வந்து ஒரு ஈக்குவல் ரேஷியோ எடுத்துங்க எடுத்துகிட்டு வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க நறுக்கி வச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரன்னிங் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுங்க கொஞ்சமாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் ஜீரா பவுடரு கொஞ்சம் அரிசி மாவு க கான்ஃப்ளரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கையளவுக்கு ஒரு கையளவுக்கு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் சால்ட்டு போடுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா ஹீட்டான எண்ணெயில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொளிங்க ரொம்பவே தண்ணி தொளித்து ரொம்ப கொலன்னு நகையக்கூடாது தண்ணி தொளிச்சு மேலாப்பில் பேட்டர் பிடிக்கிற மாதிரி வரணும் பிடிச்சதுக்கப்புறம் எண்ணெய் கொதிச்சு வந்தோடனே அதை நல்லா ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக எடுத்து வச்சுங்க இது வந்து பேஸு ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சாஸ் மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும் அது அதுக்கு ஒன்றுமே கிடையாது நார்மலாக வந்து கடாயெல்லாம் எண்ணெய் போடுங்க நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா அண்ட் தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி இதுதான் பேஸு ஸோ இதை வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கடாயில் எண்ணெய் போட்டுவிட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுவிட்டு பச்சை மிளகாய் போட்டுவிட்டு நிறையா வதக்கிக்கோங்க கருவேப்பில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் கலர்ஃபுல்லாக நல்லா ஒரு மாதிரியாக வதங்கிவிடும் வெங்காயம் சுணங்கின மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்க அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு சில்லி பவுடர் அண்ட் கொரியாண்ட்ரு பவுடர் ஜீரா பவுடர் அண்டு சாட் மசாலா பவுடரு கொஞ்சமாக அதாவது சென்னா மசாலா பவுடருன்னு சொல்லுவாங்க ஸோ சென்னா மசாலா பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க போட்டுட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி நறுக்கி வச்சிருக்க தக்காளி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா குளகுலான்னு ஒரு ம மஞ்சூரியன் பேஸ் மாதிரி வரும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா ஸோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் காளானா இதில் போட்டுவிட்டு நல்லா டாஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டு சோப் பண்ணுங்க ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் தொடர்ந்து நெக்ஸ்ட் கால்கிட்டையும் பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க வந்து கூப்பிடுறீங்க நான் மடிபாக்கம் செல்வி செல்வி பேசுறேங்க ஓகே செல்வி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல நான் எங்க வீட்லங்களா ஃபிஷ் குழம்பு ஓகே ஓகே ஃபேனி பேனா டவுட் கேட்க போறீங்க அது மதுரை மட்டன் சால்னா மதுரை மட்டன் சால்னா கேட்கும்போதே சவுத் பக்கம் நினைக்கிறேன் ஓகே ஓகே ஃபைன் ஃபைன் ஷெஃப் சொல்வார் கேளுங்க அம்மா வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க ரொம்பவே நல்லா இருக்கே மதுரை ஃபேமஸ் மட்டன் சால்னா சாரி தேங்க்யூ தேங்க்யூ மதுரை ஃபேமஸ் மட்டன் சால்னா எப்படி பண்றதுன்றத கேக்குறீங்க ரைட் ஆமாம் சார் ஆமாம் ஓகேம்மா நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க மதுரை மட்டன் சால்னாவுக்கு ஒன்றுமே கிடையாது கறி வாங்கும் கொஞ்சம் வந்து கொழுப்பு சேர்த்து வாங்கிக்கங்க கொஞ்சம் எலும்பு கொழுப்பு இருக்க மாதிரி சேர்த்து வாங்கிக்கோங்க வாங்கிட்டு குக்கரில் வந்து ஒரு நாலு விசில் வச்சு நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சமாக வந்து சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் வந்து நெலக்கடலை போட்டுக்குங்க அதாவது ஒரு பவுலில் நெலக்கடலை போட்டுக்கோங்க ஒரு கையளவுக்கு தேங்காய் போட்டுவிட்டு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக போட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள் கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கை அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணி வச்சுங்க இதில் வந்து ஃப்ளேவர்னு பார்த்திங்கன்னா மதுரை சாலைனால நிலக்கடலை தேங்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி தான் இதோட ஃப்ளேவரு ஸோ இதை தனியாக எல்லாத்தையும் அரைச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக வெங்காயம் தக்காளியை நறுக்கி வச்சுக்கங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கடையில் எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் பச்சை மிளகா கீரில் பச்சை மிளகா போடுங்க கருவேப்பில போடுங்க போட்டதுக்கப்புறம் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு வதக்குனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்குங்க மல்லிப்பொடி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க சீரகப்பொடி சோம்பு பொடி ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டுக்குங்க போட்டு பட்டை கிராம்பு பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க போட்டுட்டு எல்லாத்தையும் போட்டு வதக்குனதுக்கப்புறம் இந்த நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ் அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி குக்கரில் எல்லாமே வேக வச்சுருப்பீங்க அதில் தண்ணியும் இருக்கும் ஸோ அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நீங்கள் ஊற்றுன எண்ணெய் வந்து மேலே கொதித்து மேலே வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிச்சு வந்துருச்சுன்னா உண்மையிலே இந்த மட்டன் சால்லாம் வந்து ரொம்பவே ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா ஷெஃப் இந்த ஆஃப் அன் ஹவர்ஃபுல்ல பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எங்களுக்காக ஷேர் பண்ணிங்க ஆனால் நீங்கள் எங்களுக்கு சொல்கிறோம் நினைக்கிறேன் டிப் ஆஃப் த டே என்ன டிப் ஆஃப் த டேயில் வந்துட்டு நிறைய பேர் வந்து பாவக்காவோட பலன் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சும் அதை சாப்பிட முடியல குழந்தைங்களுக்கு பிடிக்கல ச நம்மளுக்கும் பிடிக்கல அந்த மாதிரிலாம் நிறையா ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பாவக்காய் கண்டிப்பான முறையில் உணவு எடுத்துக்கங்க அதை வந்து எப்படி கசப்பு தன்மை போக வச்சுட்டு எப்படி சாப்பிட்றது அப்படின்றதான் ஒன்றுமே கிடையாது க நறுக்கிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போடுங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் உடச்ச வெள்ளத்தை வந்து அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க உடச்ச வெள்ளம் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு லெமன் புழிஞ்சு விடுங்க அதில் ஒரு லெமன் புழிஞ்சு விட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக ஊற வச்சுடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற ஊறினதுக்கப்புறம் அந்த கசப்பு தன்மை ஃபுல்லாமே கொஞ்சம் கீழே தண்ணியாகவே ஆகி இறங்கிடும் இறங்கினதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் என்ன டிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பாவக்காலா சிப்ஸோ வாட்வொர் இட் இஸ் ஏதாவது கிரே குழம்பு மசாலா எது வைக்கணுன்னாலும் சரி இதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா பாவக்காவோட கசப்பு தன்மை முற்றிலும் கொஞ்சம் குறைஞ்சி நல்லாவே டேஸ்டியாகவே இருக்கும் ஃப்ளேவராகவும் இருக்கும் பாவக்காய் கண்டிப்பாக இந்த யூஸ்ஃபுல்லான டிப் ஒன்று ரெண்டாவது வந்துட்டு நார்மலாக வந்து மசாலா அரைக்கிறதுக்கு வந்து சில்லி பொடி இதெல்லாம் அரைக்கும் போது ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கங்க கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு ட்ரையாக இருக்கும்போது ட்ரை சில்லி ரோஸ் பண்ணும்போது கல்லுப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கசப்பு தன்மை அந்த அந்த ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும் இல்லையா அந்த ஸ்மெல்லாம் வராது தும்மல் வராது அந்த மாதிரிலாம் வராது கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க உண்மையிலே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரெண்டு டிப்புமே ஐ திங்க் ரெண்டுமே நல்லா யூஸ்ஃபுல்லான டிப்பு நினைக்கிறேன் ஓகே நிச்சயமா ரெண்டுமே பயங்கர யூஸ்ஃபுல்லான டிப் பாவக்காய் நல்லதுன்றது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாேருக்கும் தெரியாமல் சாப்பிட்ணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் பாவக்கால இருக்க கசப்பு போக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிப் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக மாதத்துக்கு ஒரு முறை இந்த மிளகா வறுக்கும்போது எல்லா பெண்களுமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லியிருக்காங்க ரெண்டு டிப்புமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஷேப் பல இன்ட்ரஸ்டிங் டிப் பல இன்ட்ரஸ்டிங் ரெஸ்பீஸ் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் வாங்கி தேங்க்யூ தேங்க்யூ